ஹாய் எவ்ரிவன், வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, கனடா கூஸ்ன்ற பறவையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து தண்ணிகளுக்கு பக்கத்தில் தான் கூட நிற்கிறத நாங்கள் காணலாம். ஆறு, குளம், அப்படி பொண்டாதுகளுக்கு பக்கத்தில் தான் நிற்கும். நாங்கள் இந்த ஆட்டங்கிரிக்கு போன பொழுது நிறைய கனடா கூஸ்ன்றது பின்னா அந்த அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சைக்கிள் கவனம். இந்த பேக்க வச்சு விடுங்க, இந்த பேக்க வைக்கும். இந்த பேக்க நாங்கள் அங்கே போவோம். இந்த கலரை பார்த்தா தலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா கருப்பாகவும், கீழ்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராகவும், இந்த செட்ட பகுதியை பார்த்தா ஒரு கிரே கலராகவும் இருக்கும். நல்ல ஒரு பெரிய பறவை இது. இது வந்து சமரில் கனடாக்கு வரும். பிறகு விண்டர் சீசனுக்கு மைக்ரேட் பண்ணி ஹொட்டான ஹண்ட்ரிக்கு போயிடும். சவுத் அமெரிக்கா அப்படியான ஹண்ட்ரி அங்கே வந்து கொட்டானே, அப்போ அங்கே போயிடும். இங்கே வந்து நாங்கள் செப்டம்பர்லாம் பார்க்கலாம். இங்கே ஆக்கள் இந்த வழியனுப்பு விழா மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பினோம். கூசு மைக்ரேட் பண்ணி போகிறத பார்க்குறதுக்காக போவினோம். இந்த கனடா கூசை வந்து கனடான்ற பார்ட் ஆஃப் நேஷனல் ஐடென்டிட்டி என்று கூட கூறலாம். பாருங்கள், இவ்வளோ வடிவான பறவையண்டு. பாருங்கள், கூட்டங்கூட்டமாக இந்த ஆத்தங்கரையில் நீந்தி கொண்டு இருக்குது. இந்த பறவை வந்து மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. பாருங்க, இயல்பான ஏரியாவில் அது கூட இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கொத்தும் மாதிரி இருக்கும். நல்ல பெரிய பறவை இல்லை.